ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்டெப் சமையல் தமிழ் நெக்ஸ்ட் சூப்பராக ஜப்பனீஸ் ஸ்டைல் ராமன் வீட்டில் பண்ணியிருக்கோம் கொஞ்சம் கொரியன் ஒரு ஹிண்ட் மாதிரியும் கொடுத்துருக்கோம் அதில் கொஞ்சம் ஸ்பைஸியாக பண்ணியிருக்கோம் வீட்டில் இருக்கிற நமக்கு ஈஸியாக அவைலபிளாக இருக்கிற இன்க்ரீடியன்ஸை வச்சே பண்ணியிருக்கோம் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் எப்படி பண்ணுறதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு வீடியோவை திறந்து பாருங்கள் முதல்ல நாம் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா மீடியம் பாயில்டு எக்கு பண்ண போகிறோம் அதை ஆறு நிமிஷம் பாயில் பண்ண போகிறோம் ஆறு நிமிஷம் ஆனதுக்கப்புறம் முட்டையை எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஐஸ் வாட்டரில் போட்டு வச்சுருங்க ரெண்டாவதாக தான் நம்ம பண்ண போகிறது சிக்கன் ஸ்டாக் பண்ண போகிறோம் நீங்கள் கடையிலேருந்து சிக்கன் போன் வாங்கிட்டு வந்து கூட கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் போட்டு ஸ்டாக் பண்ணால் பண்ணலாம் இல்லைன்னா நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த ஸ்டாக் க்யூப்ஸ் யூஸ் பண்ண போகிறேன் இது வந்து ரெண்டு க்யூப் இருக்கும் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா உள்ளே இந்த மாதிரி ரெண்டு க்யூப்ஸ் இருக்கும் ஒரு க்யூப் வந்து அரை லிட்டரு ஸ்டாக் பண்ணலாம் இப்போ ரெண்டு சேர்த்து ஒரு லிட்டர் பண்ணலாம் நான் அரை லிட்டர் தான் பண்ண போகிறேன் ஸோ ஒரு க்யூப் மட்டும் யூஸ் பண்ண போகிறேன் அரை லிட்டர் தண்ணி இப்போ சூடாகிடுச்சு பாருங்கள் இந்த மாதிரி இருக்கும் க்யூபு இப்போ அதில் போட்டுடுறேன் ரொம்ப ஈஸி தான் அப்படியே மிக்ஸ் பண்ணிங்கன்னால் கரைஞ்சிரும் பாருங்கள் அவ்வளோதான் ரெடி ஆயிடுச்சு ரெண்டே நிமிஷம் தான் இப்போ மூணாவதாக என்ன பண்ண போகிறோம்னா நூடுல்ஸை பாயில் பண்ணி வைக்க போகிறோம் இந்த ஹக்கா நூடுல்ஸ் தான் இந்த ரெசிபிக்கு நான் யூஸ் பண்ண போகிறேன் தண்ணி சூடானதுக்கப்புறம் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கோங்க இப்போ நூடுல்ஸை சேர்த்து பாயில் பண்ணிடலாம் ஒரு பத்து நிமிஷத்துலேருந்து பதினோரு நிமிஷம் ஆகுது நூடுல்ஸுக்கு நூடுல்ஸ் பாயில் ஆகிடுச்சு ஸ்ட்ரெயின் பண்ணிடுவோம் நூடுல்ஸை ஸ்ட்ரெயின் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் எண்ணெய் விட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணி வச்சுருங்க ஸோ ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கும் நாலாவதாக நம்ம பண்ண போகிறது சில்லி ஆயில் முதல்ல தேவையான அளவுக்கு எண்ணெயை சூடு பண்ணிக்கோங்க எண்ணெய் வந்து கொதிக்கிற அளவுக்கு சூடு பண்ணிடாதீங்க மீடியமாக சூடானதுக்கப்புறம் பாருங்கள் இந்த மாதிரி ஸ்டார் அணைஸ் ஒன்று கொஞ்சம் பட்டை இந்த பிரியாணி வேலைன்னு சொல்லுவாங்களே அது கொஞ்சம் போட்டுக்குவோங்க ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிட்டு இதில் இந்த சூட்லேயே இதை ஒரு ரெண்டு நிமிஷம் விட்டுருங்க ரெண்டு நிமிஷம் கழித்து இந்த மாதிரி சில்லி ஃப்ளேக்ஸ் எடுத்துகிட்டு அதில் இந்த சூடான ஆயில் இப்போயும் ரொம்ப சூடாக இருக்கக்கூடாது லைட்டாக திரும்ப சூடு பண்ணியிருக்கேன் இப்போ இதில் போட்டு இப்படியே விட்டுடலாம் கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டு கலக்கிட்டு அப்படியே விட்டுருங்க இப்போ ஒரு பாக்கெட் அளவுக்கு மஷ்ரூம் எடுத்துருக்கேன் இதை ஃபுல்லாக கட் பண்ணிக்கிறேன் ஃபஸ்ட்டு இது மாதிரி ஒரு பேனை எடுத்துகிட்டு கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கோங்க நம்ம கட் பண்ணி வச்சுருக்க மஷ்ரூமில் ஒரு கால்வாசி மட்டும் இதில் சேர்த்துருங்க கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க கொஞ்சம் மிளகு சேர்த்துருங்க இதை கொஞ்சம் நேரம் வதக்கிக்கோங்க இது ஓரளவுக்கு ரோஸ்ட் ஆனதுக்கப்புறம் ஃப்ளேமை ஆஃப் பண்ணிவிட்டு இதை அப்படியே இந்த பேன்லேயே அப்படியே விட்டுருங்க தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சூடானதுக்கப்புறம் பொடியான இருக்கின பூண்டு புரியான இருக்கின இஞ்சி இந்த ஃப்ளேவர்லாம் ஆயிலில் இறங்குற வரைக்கும் அப்படியே லைட்டாக குக் பண்ணிக்கோங்க ஒரு மூணு வெங்காயம் மீடியம் சைஸ் வெங்காயம் கட் பண்ணியிருக்கேன் அதை சேர்த்துறேன் கொஞ்ச நேரம் இந்த வெங்காயத்தை வதக்கிக்கோங்க வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் மீதி இருக்கிற மஷ்ரூமை இதில் போட்டுருங்க மஷ்ரூமையும் இதோடு சேர்த்து கொஞ்சம் நல்லா குக்காகிற வரைக்கும் வதக்கிட்டே இருங்க மஷ்ரூம் இந்த மாதிரி நல்லா வதங்கினதுக்கப்புறம் இப்போது தேவையான அளவுக்கு சோயா சாஸ் சேர்த்துக்கிறேன் இதில் வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஃபிஷ் சாஸும் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஆயிஸ்டர் சாஸும் இருக்குது கிடைச்சா போடுங்க கிடைக்கல தான் விட்டுருங்க அப்படி இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம் தான் நம்ம தயார் செஞ்சு வச்சுருக்கிற சிக்கன் ஸ்டாக்கு இதில் சேர்த்துடலாம் மூணு பேருக்கு பண்ணுறேன் நான் அதனால் அரை லிட்டர் சேர்த்துறேன் யூஸ்வலாக ரைஸ் வினிகர் தான் சேர்க்கணும் நான் சாதா வினிகரை இதில் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் ஸ்டாக் சேர்த்ததுக்கப்புறம் உப்பு சேர்க்குறதுக்கு முன்னாடி ஒரு தடவை டேஸ்ட் பண்ணிவிட்டு உப்பு சேருங்க ஏன்னா ஸ்டாக்கிலேயே உப்பு நிறையா இருக்கும் உப்பு கொஞ்சம் தேவைப்படுது கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் கொஞ்சம் மிளகும் சேர்த்துறேன் இப்போ ரெடி ஆயிடுச்சுங்க இது நல்லா பாயில் ஆயிடுச்சு இப்போ உப்பு செக் பண்ணிடுவோம் பக்காவாக இருக்குது இப்போ ஸ்டாப் பண்ணிடலாம் நம்ம ராமன் அசம்பிள் பண்ணிடுவோம் ஃபஸ்ட்டு அதில் நூடுல்ஸ் சேர்த்துக்கறேன் இப்போது நாம் ரெடி பண்ணி வச்சுருக்கிற சூப்பை அப்படியே சுற்றி ஊற்றிடலாம் எல்லா இடத்துலையும் இப்போது நாம் சாத்தை பண்ணி வச்சுருக்கிற மஷ்ரூமை ஒரு சைடில் போட்டுக்கலாம் மேலே கொஞ்சம் ஃப்ரெஷ் கேபேஜ் சேர்த்துறேன் இப்போது நாம் ரெடி பண்ணி வச்சுருக்கிற மீடியம் பாயில்டு எக் அதில் வச்சிடலாம் ஒரு முட்டையை ரெண்டாக கட் பண்ணியிருக்கோம் சர்வ் பண்ணுறதுக்கு முன்னால் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா சில்லி ஆயில் அதை அப்படியே மேலே ஊற்றி விடுங்க ஸ்பைஸியாக ரெடி பண்ணுறோன்னு சொன்னேன் இல்லையா செம்மையாக இருக்கும் இப்போ பார்த்துட்டிங்க இல்லையா கடைசியாக மேலே சில்லி ஆயில் ஊற்றணும் இல்லையா அதான் வந்து அந்த கொரியன் ஸ்டைலில் அந்த சில்லி ஆயில் ஊற்றிட்டு சாப்பிட்றது செம்மையாக இருக்க டேஸ்ட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் அந்த ரெசிபியை ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட்டில் கேளுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்